வணக்கம் இந்த தொகுப்பில் இன்று ஆவணி மாதத்தின் அமாவாசை வெள்ளிக்கிழமையில் வந்துள்ளது இது ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் இன்று அமாவாசை திதி மதிய வேளையிலிருந்து தொடங்குகின்றது எனவே இன்று மாலை வேளையில் வராகி தேவியை நினைத்து இந்த எளிய வழிபாட்டினை நீங்கள் செய்யும் பொழுது எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் விலகும் ஏவல் பில்லி சூனியம் போன்ற பாதிப்புகள் விலகும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இந்த எளிய வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் அமாவாசை தினத்தில் வராகி அம்மனை எந்த முறையில் எந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்தால் எதிரிகள் பிரச்சனை ஏவல் பில்லி சூனியம் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் என்பதை தான் விரிவாக பார்க்க போகின்றோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் குறிப்பாக அம்மாவாசை தினத்தில்தான் செய்ய வேண்டும் வராகி அம்மனை மனதார நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய கையில் சிறிதளவு கடுகை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் வலது உள்ளங்கையில் வைத்து கடுகை மூடிக்கொள்ள வேண்டும் பிறகு நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்தவாறு அமர்ந்து கொள்ள வேண்டும் வராகி தாயே அறிந்தும் அறியாமலும் நான் செய்த தவறுக்காக என்னை விட வேண்டும் எதிரிகளின் சூழ்ச்சியால் எனக்கும் என் குடும்பத்திற்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது திருஷ்டி தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலக வேண்டும் செய்வினை தோஷங்கள் அனைத்தும் விலகிவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதன் பின்பு வராகி தாயின் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் ஓம் வராகி ஓம் வராகி ஜுவாகி ஜுவாகி ஜீவஸ் தம்பாய அணுவாகி அனுப்பிரமாணமாய் ஓம் வராகி ஓம் வராகி ஜாகி ஜ்வாஹி ஜீவஸ் தம்பாய அணுவாகி அனுப்பிரமாணமாய் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரித்து முடித்துவிட்டு உங்கள் கையில் இருக்கும் கடுகை அப்படியே நெருப்பில் போட்டுவிடுங்கள் ஒரு சிறிய தட்டில் கற்பூரம் கொளுத்தி கூட அந்த கற்பூரத்தில் இந்த கடுகை நெருப்பில் இந்த கடுகு வெடித்து சிதறுவது போல உங்களுடைய எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகிவிடும் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகிவிடும் ஏவல் பில்லி சூனியம் திருஷ்டி தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகிவிடும் சில பேருக்கு சில சொத்து விஷயங்களில் கூட குடும்பத்திற்கிடையே பிரச்சனைகள் இருக்கும் அவைகளும் கூட விலகிவிடும் இந்த பரிகாரத்தை நீங்கள் அமாவாசை திதி அன்று எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் நிச்சயமாக வராகி தாய் உங்கள் கஷ்டங்களுக்கு உண்டான தீர்வினை கண்டிப்பாக காட்டிக் கொடுப்பாள் எனவே இன்று தவறாமல் இந்த எளிய பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி